மாவீரன் பிள்ளை இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த படத்துல எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல இருந்தேன். அப்ப வந்து 8th படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு வாய்ப்பு வந்தது. இருந்தாலும் படிப்பு காரணமா எங்க அம்மா வந்து அதை வந்து தட்டி கழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் KNR ராஜா அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குமா, ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் வந்து உடனே சரி நான் எனக்கு ஃபுல் கதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கதையும் கேட்டோடனே சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து போய் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீரப்பன் அவருடைய மகளாக இருந்து எங்கள் அப்பாவுக்கு எப்படி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையோ அதே மாதிரி தனி மனித ஒழுக்கத்தில் அவர் வந்து மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவருடைய மகளான நான் வந்து குடிக்கு எதிராகவும் அதே மாதிரி ஒரு நாடக குழு நடிகர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப பாவமான நிலைமையில போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய சான்ஸ் கிடைக்கிறது இல்லை நடிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துற அளவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கை வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல எப்படி எல்லாம் சீர்குலைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பாதிரியார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்து நம்ம ப்ரேயர் அப்படிங்க கடவுளை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட பாலியல் ரீதியாக பெண்களுக்கு வந்து தொல்லை நடக்கும்போது அதெல்லாம் விழிப்புணர்வாக நம்ம வந்து வாயில் பேசுறதோட ஒரு திரைப்படம் மூலயமா மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அது மக்களுக்கு வந்து மனசில் இன்னும் நல்லா நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த KNR ராஜா அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற வந்து எனக்காக வந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்காக அவங்க வந்து வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து மக்கள் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா எப்படி வந்து ஒவ்வொரு தாய்மார்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட சாப்பாடுக்கு தான் நம்ம வந்து அந்த சாப்பிட்றதுக்கும் அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம போய் உழைக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்படுறோம் பெற்றவங்க. ஆனால் தன்னுடைய மகன் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சேராத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அந்த குடி எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரு தெருக்கு வந்து டாஸ்மார்க் கடை இருக்கு. இப்போ அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு படிப்படியாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஸ்டெப் எந்த கவர்மெண்ட்டுமே எடுக்கலை. ஆனா அதை வந்து மக்களுடைய கண்ணில் வந்து ஈஸியா படுற அளவுக்கு கடைகள் இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்லி குடிச்சு பார்க்கலாம், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பெண்கள் எல்லாருமே இப்போ அதுக்கு வந்து அடிமையிட்டாங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்து மூலியமா அது அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ அளவுக்கு பாதிக்குது, நம்ம சமுதாயத்தை சமூகத்தை எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தை விழிப்புணர்வா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக வந்த அனைத்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நியூஸை வந்து நல்லபடியாக போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் சினி ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ணும் அப்படின்னு உங்களுடைய ஆதரவு எல்லாமே எனக்கு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, வணக்கம்.